ஹாய் டுடே பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் இன் கெமிக்கல் செக்டார் கிங் ஆஃப் த கெமிக்கல் செக்டார்னே கூட சொல்லலாம் பிகாஸ் வெரி குட் பிஸ்னஸ் இன் அக்ரி அக்ரிகல்ச்சர் செக்டார் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன் ஸோ வாட் ஆர் த பிஸ்னஸ் தே ஆர் ஹவு அவுதே டூயிங் த பர்ஃபாமன்ஸ் வாட் இஸ் த மார்க்கெட் கேப்லேஷன் வாட் இஸ் த வேல்யூஷன் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிஃபோர் ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம போகிறோம் அப்படின்னா அதனோடய ஓவர் வியூ என்னன்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ பிளீஸ் கோ த கோ த்ரூ த வீடியோ வித் லேண்ட்ஸ்கேப் மோட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக போறியும் ஸோ கோ வித் லேண்ட்ஸ்கேப் மோட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கோ கோ த்ரூ த வீடியோ ஃபுல்லி தென் ஒன்லி வில் கெட் த நாலேஜ் ரிகார்டிங் திஸ் கம்பெனி தென் வாட் ஆர் த ஓவர் வியூ கம்பெனியோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இஸ் எங்கேஜ் இன் பிஸ்னஸ் ஆஃப் அக்ரி இன் ஃபுட்ஸ் அண்ட் தென் வந்து ஃபைன் கெமிக்கல்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுபேக்சரிங் சர்வீசஸ் பாலிமர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கெமிக்கல்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இன்புட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஃபோ அக்ரி இன்புட்ஸ் நத்திங் பட் இப்போ வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற ஒரு ஃபெர்டிலைசரோ ஒரு கெமிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் பிஐ லான்ச் ரேஞ்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ளான் நியூட்ரிஷன்ஸ் தஸ் ஃபர்தர் டைவர்சிஃபைங் அண்ட் இன்ட்ரீஸிங் தர் ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ புது 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 ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ நியூ லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே நீட் டு இம்ப்ரூவ் தெம் செல்ஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் தென் ஒன்லி த பிஸ்னஸ் வில் பி வெரி குட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டன் ஐட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அப்படின்னு வர்றப்போ எல்லா காம்பிட்டேட்டர் அப்படின்றப்ப எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணுவேன் அந்த சர்வீஸ் ஆஃபர் பை த கம்பெனி இன்க்ளூட்ஸ் காண்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் இந்த ஏரியா ஃபைன் கெமிக்கல் ஆக்ரோ கெமிக்கல் அண்ட் ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்மோட இன்டர்மீடியட்ஸ் கொடுத்துறாங்க தென் ஆக்ரோ கெமிக்கல் பண்ணுறாங்க தென் ஃபைன் கெமிக்கல் பண்ணுறாங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மேடாக இருக்கணும் பிகாஸ் அது வந்து ரேர்லி ரேர்லி ரே ரேராக

எவ்ரி திங் ஒரு பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துமே ஒரு கெமிக்கல்ன்றது ஒரு காமனாக ஒரு இன்கிரீடியன்ட் ஸோ எல்லாமே என்ன ஆட்டோமொபைல்ஸாக சரி எலக்ட்ரிக்கல்ஸ் சரி தென்ன ஹோம் அப்ளியன்ஸாக இருக்கட்டும் சரி எவ்ரி திங் இஸ் கமாண்டர் கெமிக்கல் கமாண்டர்னா ஒரு சம ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் வந்து கெமிக்கல் ரிலேட்டட் இருக்கும் தென் அபவுட் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல் செக்டார்னு சொல்லிட்டாங்க தென் இட் இஸ் லிஸ்டட் இன் பிஎஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ அண்ட் என்எஸ்சி கோட் வந்து பிஐஐஎன்டி ஸோ இதான் வந்து கம்பெனியோட ஓவர்வியூ தென் வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நேம் என்ன அது காமன் நேம் ஆஃப் ஃபார்முலேஷன் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் தென் சும்மா அப்படியே ஸ்லைட்டாக பாருங்கள் வாட் ஆர் த அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஸோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டேன் ஸோ வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீ தென் வந்து பார்த்திங்கன்னா லெப்பிடோ அதனோட சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஃபார்முலேஷன் ஆஃப் ஃபார்முலா சரி அதை பார்த்திங்கன்னா குளோரோஃபெனாஃப்ரை தென் வந்து சிஓஎல்டி அப்படின்னா சைஃபர் மெத்ரின் தென் டிஐவிஏபினா டிக்ளோரோவர்ஸ் தென் வந்து ஓஷின் அப்படின்பாத்தினா டிக்னோஃபெரான் சோ இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம் இன்செக்டிசைட்ஸ்ோட பிராண்ட் நேம் இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சி மருந்து சொல்றத தான் இன்செக்டிசைட்ஸ் அதனோட டெக்னிக்கல் நேம் சைல் வந்து ஃபார்முலேஷன் சோ இதுதான் ப்ராடக்ட்ஸ் ஒயல் கமிங் டு நிறைய இருக்குது ஸோ எல்லாமே வந்து சொல்ல முடியாது பிகாஸ் இட் டேக்ஸ் ஸோ மச் டைம் டைம் கன்சியூப்ஷன் ப்ராட் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒயல் கமிங் டு ஷேர் ப்ரைஸ் வாட் ஆர் த ஷேர் ப்ரைஸ் ட்ரெடிட் இன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி தென் ஒயல் கமிங் டு பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தேன் என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி செவன் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஷேர் ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் என் நம்பர் யூ ஹார் டு லுக் த்ரூ த பிஸ்னஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூ வேல்யூ பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் நம்ம வந்து கணிக்கிறதும் சரி ஆனலை பண்ணுறது எல்லாம் எவ்ரி திங் யூ ஹவ் டு டூ லைக் தீஸ் ஒன்லி தென் ஒயல் கமிங் டு லோ அண்ட் ஐ டூ டேஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நைன் ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அளவுக்கு ட்ரேட் ஆகும் தென் ஒயல் கமிங் டு ஃபிஃப்டி டூ வீக் அண்ட் ஐ லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒரு வருஷத்துக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ தென் ஐ வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இட் இஸ் ரேர்லி கெட்டிங் கெட்டிங் கரெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் ஒரு ஹைலி ஃபண்டமெண்டல் கம்பெனி வித் ஹை வேல்யூவேஷன் ஹை சூப்பர் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னா இட் ஓன்ட் கெட் கரெக்டட் ஈஸிலி அப்படின்றது தான் சீக்கிரமாக உடையாது இட் ஓன்ட் ஃப்ளக்ஷுவேட் டூ மச் அப்படின்றதும் இருக்கும் ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் இன் மை கன்சிடரேஷன் தென் ஓ கமிங் டு ஸ்வேட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்பெனி வித் லோ டெப்ட் ஆல்ரெடி ப்ரெஃபரபிள் கம்பெனிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வித் லோ டெப்ட் இருக்கணும் ஜீரோ டெப்ட் இருந்தால் இன்னும் வெரி குட் சைன் ஃபார் த வெரி குட் கம்பெனி தென் வந்து வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வித் க்ரோவிங் காஸ்ட் செலவுகள் அதாவது வந்து காஸ்ட் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது நோ ப்ராப்ளம் அக்கார்டிங் டு த காஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் த வீ கேன் ரைஸ் த ப்ரைஸ் டு த்ரோடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரோக்கரேஜ் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு நல்ல ப்ரைஸ் வருது உடையுது அப்படின்னா ப்ரோக்கரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தென் வாட் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இன் நான் கோர் நான் கோர் இன்கம் சாரி நான் கோர் இன்கம் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் திரட்ஸ் ஒரு நோட் அ பிக் கன்சர்ன் இயர் வைல் கமிங் டு சார்ஜ்ஸ் பேசிக் சார்ஜ்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மோர் தென் டென் இயர்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஜூலை டூ தௌசண்ட் லெவனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வருது தென் வந்து இஸ் ஓட்டர்ஸ் ஷேர் ப்ரைஸ் அப்போன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் தான் இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தென் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட நியர்பை வருது தென் ஜூன் தென் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஜூலை அந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வருது தென் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு தௌசண்ட்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கன்சால ேஷஷன் ஃபேஸ்லே இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தால் தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே உள்ளேட்ரேட் ஆகிட்டே இருக்குது தென் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் நாளுக்கு ஸ்லைட்டாக உடஞ்சு இப்போ அகைன் வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சரில் பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் மெயின்லி டிபெண்டன்ட் ஆன் கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் மெயின்லி கெமிக்கல் செக்டர் கெமிக்கல்ஸ் மீன்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எவ்ரிதிங்காக கெட்டிங் ரிலேட்டட் டு கெமிக்கல்ஸ் ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் ஸோ எல்லாத்தையோட இன்க்ரீடியன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸோ பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பிஐ industries தான் வெல்கமிங் டு வேல்யூவேஷன் வாட் ஆர் வேலுவேஷன் ஸ்டாண்டர்டு மார்க்கெட் கேபிலசேஷன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி எயிட் கிரோர் தென் பிரைஸ் பை இயர்னிங்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்ரீ பி வெல்கம் கம்பேர்ட் டூ பிரைஸ் பை இண்டஸ்ட்ரி பி ஸ்லைட்லி ஹையா இருக்குது நோ ப்ராப்ளம் தென் வந்து புக் வேல்யூ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் சாரி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தென் வந்து டிவிடென்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தென் வந்து மார்க்கெட் லாட் ஒன் அண்ட் எபோ ஷேர்ஸ் தான் நம்மளால் பை பண்ண முடியும் அண்ட் இயர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து தேர்ட்டி த்ரீ குட் நம்பர் பிரைஸ் பை காஸ்டும் ஓகே நோ ப்ராப்ளம் தென் பிரைஸ் பை புக் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் மற்றபடி வேறு எதனா டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னா அதர் இன்கம்னு சொல்லுவாங்க தென் அதுவும் அதுவும் வந்து க இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு தென் நெட் ப்ராஃபிட்டாக ஃபைல் கமிங் டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதெல்லாம் போய்ட்டு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் க்ரோர் தென் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன் ஒன் இயர் கழித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் க்ரோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஓகே பிஸ்னஸ் வந்து சடன் சடனாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சடன் சடனாக ராக்கெட் மாதிரி போகணும் அப்படின்னா அது அப்படி இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஏதோ சம் குளறுபடிகளில் இருக்கலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னா காம்படிட்டர் கம்மி அப்படின்ற மாதிரியும் வச்சுக்கலாம் மோனோபாலின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் இல்லை சும்மாவே ஏறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆக்டிங்காக தான் இருக்கும் ஆக்டிங் மீன்ஸ் ஆப்ரேட் ஆப்ரேட்டிங் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்வயன் ஸ்வயெலாம் ஏறாது தென் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேர் கேபிட்டல் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் நைன் தென் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் தேர்ட்டின் பாயிண்ட் ஓகே கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் தென் வந்து நெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீசிங் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டின் தென் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டின் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் டோட்டல் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைஞ்சிருக்கு பாருங்க வெரி குட் சைன் டெப்ட் வந்து குறையுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகுது அப்படின்னு அர்த்தம் பிகாஸ் தே எவ்ரி திங் ஷார்ட் டேம் லயபிலிட்டி ஷார்ட் டேம் பரோவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் டேம் பரோவிங்ஸ்னா இன்னும் இப்போ வாங்குறோன்னா ஒன் இயர்க்குள்ளே அதை கழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பரோவிங்ஸ் தான் எல் எவ்வரி திங் கெட்டிங் க்ளோஸ் கிளியர்டு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு மீனிங் தென் வந்து ஆசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கீப் ஆன் இன்க்ரீசிங் மின் டூ தௌசண்ட் எயிட்டினில் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் தென் மோஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் கெட்டிங் இன்க்ரீஸ்டின் டூ த்ரீ ஹண்ட்ரட் க்ராஸ் தென் ஒல் கமிங் டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வாட் ஆர் த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ளஜ் இல்லாமல் இருந்தால் வெரி குட் ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபா எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐ ஃபாரின் ஃபுட் ஃபுல் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங் த ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன் த ஸ்டேக்ஸ் அப்படின்னா அது ஒரு ஒன் ஆஃப் த குட் சைன் தென் டைரெக்ட் இன்ஸ்டியூஷனல் கீப் ஆன்

ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் பிகாஸ் பேண்டமிக்னால வந்து ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு தே நீட் டு செல் பிகாஸ் தே யூஸிங் தட் பீப்புள்ஸ் மணி தட்ஸ் வாய் தேர் செல்லிங் ஓ கமிங் டு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா சம்திங் குக்கிங் சைட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இயர் அந்த ப்ராப்ளமே கிடையாது இன் திஸ் வே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷேர் கெட்டிங் ஸ்பிளிட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் யார் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேக்னம் ஃபண்ட் வச்சிருக்காங்க சிப் ஃபண்ட் வச்சுருக்காங்க ஆக்சிஸ் மிட் கம்ப்ராக தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேங்க்லி இந்தியா பிரைமா ஸோ இவங்க எத்தனை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க வைல் கமிங் டு பியார் கார்பரேஷன் பியர் பியார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பியர் கார்பரேஷன் மீன்ஸ் நத்திங் பட் காம்பிடீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட் கேபிடைசேஷன் பாருங்கள் பிஏ இண்டஸ்ட்ரீஸோட காம்பிடேட்டர் யூபிஎல் இருக்குது தென் வந்து பேர் கார்ப் சயின்ஸ் இருக்குது ஃபைன் ஆர்கானிக்ஸ் இருக்குது பிஎஸ்எஃப் இருக்குது

சேல்ஸ் க்வேட்டர் பாருங்கள் ஸோ கம்பேர் டு பிஐ இண்டஸ்ட்ரீஸ் யூபிஎல் வந்து ஃபார் சேல்ஸ் குவாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக கட்டியிருக்கான் பட் ப்ராஃபிட் பாருங்கள் பிஐயோட ப்ராஃபிட் தான் வந்து நல்லா இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ் ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் திஸ் எஸ் ஏ ரெக்கமெண்டேஷன் பிகாஸ் ஐ எம் நாட் எஸ் எபி ரெஜிஸ்டர் ஒன் ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ வில் கோ வித் பை எவ்ரி டீப் இஸ் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் கீப் இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் no this video is not meant for uh, trading this is for investment so keep doing uh, best uh, thank you very much please do subscribe the channel please share it thank you very much